திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். சித்திர நட்சத்திரம் அப்படின்றது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்சத்திரம். இந்த சித்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலையும் கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா சமநிலையில் வந்துட்டு லைஃப் அப்படின்றத வந்து கொண்டு போகும். அப்போ வந்து சமநிலையில் கொண்டு போகும்போது இதனுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக எல்லாரையுமே வந்துட்டு உயர்த்திடும். அப்போ வந்து கணவன் மனைவியினுடைய உறவாக இருந்தாலும் சரி உயர்வாக இருந்தாலும் சரி அது வந்து உன்னத நிலைக்கு கொண்டு போய் வாழ்க்கை ஒன்றுதுன்னா ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த அமைப்பு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப் பார்ட்னராகவும் அதே மாதிரி வந்து ஒரு புரிதலான ஒரு குடும்பமாகவும் இது வந்து கொண்டு போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இதனுடைய கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு நிலமாகவும் ஒரு காற்றாகவும் இருந்து ஒரு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடியான ஒரு அமைப்பை வந்துட்டுனாக்கா கொண்டு போகக்கூடியதான் இந்த அஸ்தான இந்த சித்திர நட்சத்திரம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த சித்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ வந்து கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையுமே சமநிலையில் வந்துட்டு உண்டு பண்ணும். சமாதானத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து சமநிலையை உண்டு பண்ணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா நீங்கள் இந்த ரெண்டு பேருமே இந்த சித்திரா நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்துருச்சுனாலே போதும், உங்களுக்கு பிரிதல் அப்படின்றது வராது. ஏன்னா யாரை ட்ரிகர் பண்ணி யாரை பிரச்சனையை பண்ணி வந்துட்டு கலப்பி விட்டு வேடிக்கை பார்க்கணுன்னு அப்படின்னு தெரியாது. அப்போ வந்துட்டு கணவன் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காரு, அவர் கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னா மனைவி புரிஞ்சிக்கணும். மனைவி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா கணவன் புரிஞ்சிக்கணும். ஆனால் ரெண்டு பேருமே நீயா நானா அப்படின்னு வந்து முடிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரிவினைகளை உண்டாக்கும். ஆனால் நிரந்தரமான பிரிவுகளை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா சித்திர நட்சத்திரம் எப்போவுமே வந்து கணவன் மனைவியை வந்து உணர்த்தி வாழ வைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது உங்களுக்கு இந்த அமைப்பின் பிரகாரம் வந்துட்டு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்வாதார நிலையை வந்துட்டு நீங்கள் வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னா கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்பை வந்து தரும் அப்படின்றத எடுத்துக்கணும். ஏன்னா இந்த காலபைரவருடைய வந்து இந்த தேய்பிர அஷ்டமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலம்புரை 9-10 இந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலபைரவருடைய வழிபாடு அப்படின்றதுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நார்மலாக உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும், பிரியக்கூடாது, பிரிஞ்சவங்க ஒன்றா சேரணும், அதே மாதிரி பேசாமல் இருக்கிறவங்க ஒன்றா சேரணும் அப்படின்னா தேங்காய் பழம்பூ வெத்தில பார்க்க செவ்வரளிப்பூ வைத்து 21 ஏலக்காய் 21 முந்திரி ரெண்டும் 1/1 கோத்துருங்க. கோத்துட்டு பைரவருக்கு போட்டுட்டு நல்ல ஒரிஜினல் புணுகு வாங்கி பைரவருடைய காதில் வந்து தடவை சொல்லுங்கள். தடவை சொல்லிட்டு பைரவருக்கு 108 அஷ்டோத்திரம் கொஞ்சம் காசு கொடுங்க. காசு கொடுத்தீங்கன்னா அவங்க 108 அஷ்டோத்திரம் படிப்பாங்க. படிச்சுட்டு அந்த பைரவரை வாரா வாரம் சனிக்கிழமை 9-10 நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து நல்ல வந்து ஒரு புரிதலோடு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்போது இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க இந்த மாதிரி வந்து யார் பேச்சையுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கேட்காம இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றத வந்து கண்டிப்பாக உயரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா?